அக்கடை மில்லியன்னு சொன்னா கஷ்டம் தான். என்ன சொன்னா சின்ன பிள்ளை வாயும் பேச மாட்டேன். இல்ல மேலே எல்லாம் ஒட்டியா இருக்கு பாருங்க. அந்த மூளை பக்கம் தானோ அஞ்சு பேர் இந்த வீட்டுல தான் வாழினோம். அவண்டும் சில வீரால கதைக்கிற சூழ்நிலை இருக்கும். அப்படி கதைக்கிறாரு வீடியோவில் வந்தோடனே நாங்க வீடியோ எடுக்க போறோம்டா அப்படி கதைக்கிறோன்னு சொல்லி தெரியாம இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் சும்மா இந்த கங்கணிக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாழ்ப்பாணத்தில் சாந்த பண்டத்திருப்புன்னு சொல்லி ஒரு கிராமம் ஒன்று இருக்குது. அங்கே தான் வந்திருக்கிறேன். நீ நீங்கள் வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்கிட்ட வீடியோ பார்க்குற ஒரு அண்ணா அவரால் எனக்கு கால் பண்ணி கொண்டே இருந்தேன். நான் உண்மைக்கு ஆன்சர் பண்ணல. என்ன சொன்னால் ஆன்சர் பண்ணுறேன் இல்லை பெருசாக வர கோல்களுக்குன்னா ஆன்சர் பண்ணி கதைக்கிறதுக்கு டைம் இல்லை. எனக்கு வந்து பொங்கல் தைப்பொங்கல் மட்டும் கால் பண்ணி கொண்டே இருந்தவர். அப்புறம் இந்த அக்கா அதாவது இந்த என்னை கூப்பிட அந்த அக்காக்களும் வந்து வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் பண்ணும். தம்பி எங்களுக்கு வந்து பாருங்க சரியான பிள்ளைகளோட சரியான கஷ்டமான நிலையில் இருக்கிறோம். தந்தை கணவனுக்கு மேலே அது முள்ளந்தண்டு எல்லாம் முள்ளந்தண்டு பிரச்சனையால் அவர் வேலைகளுக்கு செய்யலாம் சூழ்நிலையில் இருக்கிறார் என்று சொல்லி பதினெட்டியால் தான் இன்றைக்கு டைம் கிடச்சிருக்கு. நான் எங்கள்கிட்ட பருத்துற ஏரியாவிலேருந்து இங்கே வர்றது வந்து உண்மைக்குமே சரியான தூரம் வந்து நாங்கள் மோட்டர் பைக்கில் வந்தாங்க. எங்கள்கிட்ட பின்னிக்கிருந்தபடியே சொன்னால் முள்ளந்தண்டுக்கு வந்து மட்டதான் பஜ்ஜி கட்டணும் மாம் அப்படி அப்படி இதாக இருக்குன்னு சொல்லி அப்படி ரோட் வேலையும் சரியில்லை. அவ்வளோ தூரத்துலேயே தான் நீங்கள் வந்திருக்கிறோம். இனி வந்துடாங்க இனி உள்ளுக்குள்ளே போனால் தான் நான் வேண்டிய நிலவரம் என்ன என்று தெரியும். வாங்க உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன அந்த அக்கா வந்து இவாதான் கால் பண்ணி கொண்டே இருந்தேன். காஞ்சிபா வணக்கம். அக்கா வணக்கம். என்ன பேர் அக்கா உங்களுக்கு? சிவந்தினி. என்ன செய்யறீங்க? வீட்டில் இருக்கிறீங்க. என்ன கால் பண்ணி கொண்டே இருந்தீங்க தானே? கால் பண்ணி கொண்டு இருந்து வாய்ஸ் மெசேஜ்லாம் கேட்டேன் நான். சரியான கவலையாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் கிட்ட கால் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். வரணும் நினைச்சா நியாயமான தூரமாக எண்டே வந்ததெல்லாம் தெரியுது. நியாயமான தூரமாக இருந்தது எங்கள் இடத்துலேருந்து சரியான தூரம் இது பரவாயில்ல. என்ன காரணம் ஏதாச்சும் இப்போ என்ன ரீசன் ஆகிறீங்க ஃபோன் பண்ணியிருந்தீங்க? ஏன்னா கல்யாணம் செய்த மூன்று பிள்ளையா நாங்கள் அஞ்சங்கத்தை சேர்ந்தது. அவருக்கு அந்த முள்ளந்தண்டு வேலா இந்த குனிஞ்சு நிமிந்து வேலையில் செய்ய மாட்டேன். ஏன் என்ன நடந்தது அவருக்கு? அவருக்கு அந்த அந்த கடலுக்கு நப்போ போகணும் மீன் பிடிக்க போய் அந்த முள்ளந்தண்டில் வருத்தம் பண்ணுற வாழ்க்கைத்துறா கைதாடி ஹாஸ்பிட்டலில் அதான் காட்டி மருந்து என்ன சொன்னால் முட்டையாக சொல்லிடலாம் தானே. இப்போ எல்லோரும் தான் கடத்தலில் போகிறவங்க தானே. இப்போ எல்லாருக்கும் முள்ளந்தண்டு வருத்தமாக இருந்தேன். இப்போ உங்களோட அவருக்கு என்னென்று வந்தது அதுதான் கேட்குறோம். முதல்ல இருந்ததா எங்களுக்கு தெரியும். ஆனால் கல்யாணம் கட்டினாங்க வருத்தம் வந்த தேவைகள் தான் வந்து அம்மா மேலே வந்து அவங்களுக்கு சௌரங்களை ரெண்டு சௌரங்களை வந்து சாமான வந்து தாரது சமைக்க காசுகள் வந்துட்டு பூரையணும் பிள்ளைகளுக்கு படிப்புக்கிறாங்க தாரையணும் நடுவலமாகவே இருந்தாங்க தானே. இப்போ இந்த நாங்கள் என்ன ரெண்டாவது இந்த கோயிலோடையும் சோறோட வண்டி பிள்ளைகளை கொடுக்குறாங்க. இவா மூத்தவாகவும் கண்டதர் பள்ளி கொடுறாங்க. இவா உங்கள் சில்லால் கதிரமாதா கோயிலடி சில்லால் சாரி அப்பா பார்க்கும் சைக்கிள் உதவி செய்யுங்கண்டா ரெண்டு வா ஏற்றிக்கொண்டா விட்டுட்டா வா போ அவரே ஏற்றிக்கொண்டு வருவோம். அப்புறம் இப்போ என்னண்டு இப்போ நாலந்த இப்போ என்ன வேறு உங்களை சீவியம் போய்கொண்டிருக்குது கஷ்டம் நிறைய தான் சாப்பாடு அதை உதவி செய்யறேன். அம்மா அக்களை உங்களோட அம்மா அக்களா நீங்கள் வேலைக்கு நிலம் போட்டீங்களா? வேலைக்கு வயல் வேலைக்கு போய் நந்தாங்க வாக்கள் முன்னாடி அது வளர்ந்து போகிறத ஏன்னா போய் நான் சமைக்க மஞ்சள் வேற நேரில் பிள்ளைகள் மூன்று பேர் மூன்று பேர் பிள்ளை மூத்தவர் அவங்க இப்போ அப்போ பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் போயிட்டு நம்ம பஸ்ஸில் போய் வரவங்க நீ கரைத்த காசுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போ பண்டத்திற்கு போ பள்ளிக்கூடம் திரும்பி ரூபாய் ஒரே பள்ளிக்கூடத்தில் படிக்கணும் இல்லை ஒரே இல்லை பஸ் இல்லை அவள் பண்டத்தர் படிக்கிறான். அப்போ அவள் ஒரு சைக்கிள் அந்த அவள் மேத்தி கொண்டா இல்லை ரஜி போட்டு போவா ரெண்டு பேரேக்க பாபடாட்டிக்கும் பா கிட்ட கொஞ்சம் கிட்ட நடந்தும் பேருவா வீட்டை வந்து கேருவா இவர் நேசாரி. அப்போ இவரை நேசரிக்கு வந்துட்டான் சமைக்க போகிறது இந்த வேற கொண்டு விட போகணும் கூட்ட போகணும் பார்க்கல இல்லை. அப்போ நான் இந்த நான் இந்த வேலை எப்போ முடியாமல் கிடக்குது ரயில் வேலைக்கு பிள்ளைகளை பார்த்துடைய ரெண்டு பேரை கொண்டவே கூட்ட போக்கள் இல்லை எங்க அப்பா இருந்தவர். அப்பா இவர் என்ன செய்யறார்? நேசரி தான் கொண்டு என்ன பேர் ஹாஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல் கொண்டு காட்ட சரி அதுக்கு அந்த வசதி இல்லாமல் கிடக்கு என்ன பேர் பிள்ளைக்கு கதைக்க மாட்டாரா?
टीचर நான் பார்த்து
मूत मगे पड़ी अड़पड़ा कष्ट रीजन साधारण सापड़े कष्ट फोटो तीन फोटो मूड़ी समको पड़ी मुख्य कष्ट ஊரங்கும் போய் வராமல் புதினம் கெட்டுடலாம் கெட்டுடலாம் கெட்டுக்கொண்டே இருந்துடலாம் நல்லா உண்மையிலேயே
சில பிள்ளைகள் வந்து மேல என்ன சொல்றது போனால் கதைக்கவே மாட்டுதல் அப்படியான நல்ல திறமை இருக்குது, ஆனால் அதை படிக்க வைக்கிறதுக்கு மேற்கொண்ட வசதி இல்லை அப்படியான சூழ்நிலையில இருக்கிறீங்கள. அது என்ன மூத்த மகள் அப்படியோ எனக்கு தெரியல, இது இல்லை அவா அப்படி படிப்பில தெரியல. அம்மாக்கு என்ன பிரச்சனை? அம்மாக்கு முகூர்த்தானந்த பிரசாந்தவன் தெரிய கடமாட்டம் நிரம்பிச்சிருக்கும் வருத்தாங்க. சில அம்மாக்கள் எல்லாம் வேலைக்கு போயெல்லாம் வேலை செய்யுது, காதல் கொண்டு வரீங்கன்னா எங்களுக்கு நம்ப போக மாட்டான் கூட போறில்ல, அவன் வருத்த கார மாதிரி இருக்கான். அப்படி இருக்கிறான் நிரம்பிச்சிருக்கும் காலையில் அந்த சூம்பல் மாதிரி பேருக்கு கால் எடுத்து வச்சு வலுவா நடக்க மாட்டான். ஓகே மக்களே, உண்மையை பாத்தீங்கன்னு சொன்னால் எடுக்கிற வீடியோ ஒவ்வொன்றுமே ஒன்றும் சில பேரால் கதைக்கலாம் சூழ்நிலை இருக்கும். அப்படி கதைக்கிறது வீடியோவில் வந்தோடனே நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம்னா அப்படி கதைக்கிறோன்னு சொல்லி தெரியாமல் இருக்கும், தங்கட கஷ்டங்களே சொல்ல தெரியாமல் இருப்பினும். ஆனால் பார்த்து உண்மையிலே கஷ்டம்தான். இந்த அக்காவை பொறுத்ததில் வந்து இப்போ மூன்று பிள்ளைகளோட அது எங்கட வீடாக இருந்தாலும் விட்டுட்டு போகிறதுன்ற விஷயம் கஷ்டம். உண்மைக்குமே எந்த பிள்ளைகளை பார்க்கணும், அதை விட ரயில் அது பிள்ளை ஒன்று இருக்குது வாய் பேச மாட்டேதுன்றே மட்டு அவரால் மேலாண்டா இப்போ ஏதோ செய்தோண்டு அவர் வெளியில போய் எங்கேயோ கோயில்லாலும் சாப்பாடு வாங்கி வந்து கொடுக்கத்தான் வேணும். என்னோட சொன்னா பசியோட இருக்குங்க பிள்ளைகளேன்னு வாங்கி வந்து கொடுக்கத்தான் வேணும். இப்படியான கஷ்டமான ஆக்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். உண்மையிலே பெரிய கவலையாக இருக்குது. என்ன செய்யறது, இப்படி நாங்கள் தேடி போய் பார்க்கதான் எனக்கு தெரியுது எவ்வளவு ரொம்ப எங்களை விட கஷ்டம், நிறைய கஷ்டமான ஆக்களை நாங்கள் காண்றோம் அக்கா. உண்மையிலேயே ஏன் ஆனா தங்கட கஷ்டங்களை வந்து சரியான முறையில சொல்றது இல்லை வீடியோ எடுக்க. என்ன பிள்ளைகளுக்கும் சின்ன சின்ன சாப்பாடு ஒரு ஐஸ்கிரீம் போனா கூட வாங்கி குடிக்கணும் இல்ல வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா இப்படியானதுல இந்த பிள்ளைகள் கேட்டால் வாங்கி கொடுக்கறதுக்கு அது இதான் இருக்க வேண்டியதான் சூழ்நிலை. அப்படியே பார்த்தது பொங்கல் வந்தும் உடுப்பு அடுத்து போடணும்ன்றத நீங்க நினைக்கிறேன் அவர் போடணும்ன்றது இல்லை சின்னவங்கள்ட்ட ஆசைகள் இருக்குதானே அது எல்லாரும் வெளியில தெரியாதாலே மனம் அதோட மனம் வந்து பாதிக்கப்படும். திறமை உள்ள பிள்ளைகள் ஓகே பரவாயில்லையாக்கா, நாங்கள் இந்த வீடியோ போடுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கிடைக்கும்னு நான் மனசாக நம்புறேன். என்ன சொன்னால் இந்த அக்காக்களுக்கு இந்த அக்காவைன்றதை விட இந்த பிள்ளைகள் எதிர்காலத்துக்காக அதாவது சேர்ந்து நான் இந்த பிள்ளைன்னு சாப்பாட்டுக்கும் இந்த பிள்ளைக்கு உரிய படிப்புக்கும் தான் இந்த வீடியோ நான் எடுத்து போடுறேன். முக்கியமாக எனக்கு யாருன்றே தெரியாது, இப்போ வந்த பிறகு தான் எனக்கு கேட்க விளங்குது சரியான கவலையாகத்தான் இருக்குது. பிள்ளைன்ற படிப்பையும் சாப்பாட்டுக்கும் ஒரு உதவி ஒன்று கிடைச்சதுன்னு சொன்னால் உண்மையிலே பெரிய அளவு சந்தோஷம். ஏன்டா இந்த பிள்ளைகளுக்கு இல்லாட்டி இந்த பிள்ளைகள் யாரும் எடுத்து தாங்கள் படிக்க வைக்கிறதாக யாரும் இருந்தீங்கள் என்று சொன்னாலும் முன் வந்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே அது எனக்கு அது பெரிய சந்தோஷமாக இருக்கும். உங்களோட குடும்பத்துக்கும் பெரிய அளவு ஆசீர்வாதமாக இருக்கும். காசை கொடுத்துட்டு நாங்கள் இன்னொரு போகிறத விட நீங்களாக யாரும் எடுத்து இந்த பிள்ளையை நான் பொருட்படுத்தி படிப்பே வைப்பீங்களாக இருந்தீங்கன்னு சொன்னாலும் இந்த பிள்ளையின் எதிர்காலம் இன்றைக்கு நல்லதாக அமையும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சரிக்கா, நாங்கள் போயிட்டு வர போகிறோம். இப்போ நான் அதில் வந்ததுக்காக உங்களுக்கு ஒரு இது ஒரு கொஞ்சம் காசு தந்துட்டு போகிறேன். சாதாரணமா 5000 ரூபாய் காணாது, 5000 ரூபாய் உண்மைக்குமே காணாது.
அது சந்தோஷமா இருக்கு. வந்தோடனே உடுப்படை கீழே நில வண்டி தலையை இப்படி ஆட்ட எனக்கு அது கவலையா இருந்தது. திறமை உள்ள பிள்ளைகள் வளாங்கோ, எங்களால் இயன்றளவு முயற்சி செய்து நான் உதவி செய்கிறேன். கண்டிப்பா ஏதோ ஒரு உதவி நான் செய்கிறேன். நான் செய்யறதுன்னு இல்லை, எல்லாம் செய்யறது எங்கட உண்மையிலே உங்கள்கிட்ட உறவுகள் தான். எங்கட ஒரு உறவுகள் தான் இதை செய்கிறது. அவங்க சாரது நான் கொண்டு வந்து சாரம். ஆனால் நாங்களும் எங்களுக்கு மனசு இருக்குதானே அப்படியானதுக்கு செய்ய ஓடணும்னு சொல்லி நீங்கள் எதை நீங்கள் இந்த நீங்கள் உடுப்படுங்கோ ஏன்னா அம்மாவோடவே இல்லாட்டி கக்காவோடனாலும் போய் உடுப்படுங்க இந்த காசுக்கு சரிதானே. மிச்சம் அம்மாக்கள் சிலவு கொடுப்போம் என்ன சாப்பிட்டு உங்களுக்கு சாப்பாடு சாப்பிடுக்கா. இதில் வந்து 22,000 ரூபாய் இருக்கா, 5,000 ரூபாய் கொடுத்துருக்குறேன். இந்த காசை வந்து தந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈசோக் என்ற ஒரு அண்ணன் தான் தந்திருக்கிறார். அவருக்கு போய் அவற்ற இடம் வந்து ஈசோக் சாரி அவர் தந்தை பேரை சொல்ல நான் சொன்னவர். இது அவற்ற இடத்தை சொல்ல சொன்னவர் ஈசோக் என் ரோட் ஜூகே நாட்டில் இருக்கிறார். சரி, ஈசோக் என் ரோட்டில் ஜூகே நாட்டில் நான் இந்த காசை தந்திருக்கேன். சாமி நீங்கள் பார்த்துட்டு உண்மையிலே இந்த இனியிலாண்டு வறுமையாக இருக்கிற இடங்களில் பார்த்து இந்த காசை கொடுங்கன்னு சொல்லி தந்திருக்கிறார். அவருக்கே சொல்ல போறீங்களா, சொல்லியிருக்கிறீங்களா? என்னத்துல உண்மையிலேயே இவ்வளோ தூரத்தில் இருந்து நாங்கள் தேடி இந்த காசை கொண்டு தந்திருக்கலாம். எங்களுக்கு ஒன்றும் தெரியல, அவங்களுக்கு அவங்க சந்தோஷப்படுவாங்களா? நன்றி செய்ய இந்த அண்ணாக்கு என்னது இந்த என்ன கஷ்டத்துலேயே இந்த பிள்ளைகளை விளக்கணுமெண்டு நான் வேலைக்கும் போகாமல் இந்த பள்ளிக்கும் போகணும் பிள்ளைய போய் கூட்டிக் கொண்டு வரணுமெண்டு கஷ்டத்துலேயே நான் வேலையை போகாமல் இருந்து படிப்புக்கு வைக்கணுமெண்டு இந்த பிள்ளைய படிக்க வச்சு இந்த எனக்கு காசு உதவி இல்லாமல் இருந்து சாப்பாடோடு இல்லாமல் பிள்ளைகள் பொங்கல் கொடுப்பு முடுக்காமல் கவலைப்பட்டு இந்த நேரம் இந்த உதவியை செய்த அண்ணாக்கு எனக்கு மிக்க மிக்க நன்றி. மேலும் மேலும் எனக்கு இந்த உதவியை செய்யணுமெண்டு இந்த பிள்ளைகள் படிப்புக்காக செய்யணுமெண்டு கேட்டு கேட்குறேன். உண்மையான வறுமையான இடத்துல தான் அந்த காசு போயிருக்கு. நான் வந்து சும்மா கொண்டே கொடுக்க மாட்டேன். தேடி தெரிஞ்ச நீங்க இந்த வந்த நியாயமான தூரம் உண்மையிலேயே இவ்வளவு தூரத்துல இருந்து வந்து நாங்களா சொன்னாங்க முதுகுல இதுதான் அதை நாங்கள் சொல்லி கொடுத்தாங்களே எங்களை கிருஷ்ணா தம்பியாக்களே என்ன தெரிகிறாங்களோ தெரியல. கணந்தூரம் மூடி கொண்டு கொஞ்சம் அப்படி இருக்குது. பரவாயில்ல, நான் இந்த இடத்துல வந்து செய்துட்டு போகிறேன். எனக்கு மனசால பெரியவள சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறோம். எங்களோட வீடியோக்காரன் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் வளர்றதுக்கு நீங்கள் தாரோட ஆதரவாக இருக்கிறோம். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். மற்ற மறக்காமல் இந்த வீடியோட கருத்துக்களை மறக்காமல் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. பாய் பாய்.